இப்போ பொட்டேட்டோ பொடிமாஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு பேன் வந்து எடுத்திருக்கேன். இதில் வந்து கோகோனட் ஆயில் தான் வந்து ஆட் பண்ணுறேன். நான் மோஸ்ட்லி இப்போ எல்லா ரெசிபீஸுக்குமே கோகோனட் ஆயில் தான் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன். மேக்ஸிமம் ஆயில் வந்து லைட்டாக ஹீட் ஆகட்டும். இப்போ இதில் வந்து தாளிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் ஜீரகம். ஜீரகம் நிறைய வந்து ஆட் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு. இது கூடவே வந்து காயப்பொடியும் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ இதில் நறுக்கி வச்சிருந்த ஒரு பெரிய வெங்காயமும் ஒரு பச்சை மிளகாயையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் வந்து ஓரளவு லைட்டாக வதங்கட்டும். இப்போ வந்து இந்த வெங்காயம் எல்லாமே ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி பொட்டேட்டோ வேக வைக்கும் போதும் கொஞ்சம் ஆட் பண்ணேன், அதனால அதுக்கு தக்கன அட்ஜஸ்ட் பண்ணி இப்போ கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிட்டேன். அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர் வந்து போட்டுக்கோங்க. ஆல்ரெடி பச்சை மிளகாவோட காரமும் இருக்கும், அதனால் அதுக்கு தக்கன ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த ஆயில்லையே வந்து இந்த பொடி ஐட்டம் எல்லாத்தையும் வதக்கி விட்டுருங்க. ரொம்ப நேரம்லாம் வதங்க வேண்டாம், லைட்டாக வந்து வதங்கினா போதும். இப்போது அந்த பொட்டேட்டோஸ் வேக வச்சுருந்தோம்ல, அதெல்லாம் லைட்டாக கையாலேயே வந்து மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். கையால் ஜஸ்ட் ப்ரெஸ் தான், மேஷ் கூட இல்லை, சும்மா கையாலேயே வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த பொட்டேட்டோஸ் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இது வந்து நீங்கள் பொட்டேட்டோஸ்லாம் குக் பண்ணி ரெடியாக வச்சுருந்தீங்க அப்படின்னா டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக வந்து உடனே இதை பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்ல ஒரு மிக்ஸ் போட்டுருக்கலாம். பொட்டேட்டோஸ் எல்லாம் அந்த மசாலாவில் வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிடலாம். ஏதாவது பெரிய பெரிய பீசஸாக இருந்தனா கூட அதை வந்து ஜஸ்ட் அந்த ஸ்பூனை வச்சு லைட்டாக வந்து உடச்சி விட்டுக்கோங்க. ஏன்னா இது ரொம்ப பெருசு பெருசாக பீஸாக இருக்கிறத விட குட்டி குட்டியாக இருந்தால் தான் இது வந்து நல்லாயிருக்கும். இந்த டைமில் வந்து சால்ட்டும் வந்து செக் பண்ணிக்கோங்க. சால்ட்டு ஸ்பைசஸ் எல்லாமே ஏதாவது வேணும்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்குது. இப்போ ஜஸ்ட் வந்து அப்படியே ஒரு லோ ஃப்ளேமில் வந்து ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட பொட்டேட்டோ பொடிமாஸ் வந்து ரெடி ஆயிரும். மாறன் வந்து அந்த பொட்டேட்டோ பொடிமாஸ் வந்து சாப்பிட மாட்டேன், ஏன்னா அது நல்ல கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்குது. பச்சை மிளகா, ரெட் சில்லி பவுட்ரு எல்லாமே போட்டிருக்கனால அதனால் அவனுக்கு தனியாக வந்து பண்ண போகிறேன். ஸோ அதே பேனில் வந்து கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். கோகோனட் ஆயில் தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆஸ் யூஷுவல் வந்து தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, இது ரெண்டும் பொரியட்டும். கொஞ்சம் காயப்பொடியும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பொரிய ஆரம்பிச்சிருச்சு. நான் அந்த வேக வச்ச பொட்டேட்டோலேயே வந்து அவனுக்கு கொஞ்சம் தனியாக வந்து எடுத்து வச்சுருந்தேன், ஏன்னா எனக்கு தெரியும் அவனோட ஸ்பைஸ் லெவல் எவ்வளவு அப்படிங்கிறது. அதனால் அதை வந்து தனியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம்.
கொஞ்சம் வந்து லைட்டாக அப்படி அந்த எண்ணெயிலே வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டு நம்ம வந்து இதுக்கு ஸ்பைஸ் பவுடர்ஸ் வந்து ஆட் பண்ணலாம் போதும். ஸோ இந்த பொட்டேட்டோஸ் எல்லாமே இப்போ வந்து ஓரளவு ரோஸ்ட் ஆகிடுச்சு. ரொம்ப ரோஸ்ட்டாக இருந்தாலும் அவனுக்கு வந்து பிடிக்காது. நான் இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் பொட்டேட்டோஸ் தான் இருக்குது, அதனால் ஒரு இது வந்து ஆக்சுவலி ஒரு ஒரு பொட்டேட்டோ ஒரு ஹோல் பொட்டேட்டோ வந்து அவனுக்கு எடுத்து வச்சிருந்தேன். ஏன்னா அவனுக்கு பொட்டேட்டோஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து பொட்டேட்டோஸ்லாம் வெளியாகவே கொடுத்து பழக்கங்க, அது நல்லதும் கூட குழந்தைங்களுக்கு. கேஸ்ன்னு சொல்லுவாங்க, பட் அதுக்கு தக்கன பேபீஸ்க்கு அது ப்ராப்ளம் கிடையாது. இப்போ வந்து கொஞ்சம் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணுறேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து நான் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணேன். இந்த பேன்லேயே இதை வச்சுக்க போகிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து லெமன் ரைஸ் பிடிக்குமாங்கிறது வந்து ஒரு டவுட்டு தான். ஏன்னா முன்னாடி ஒரு நாள் லெமன் ரைஸ் கொடுத்தேன், அவனுக்கு வந்து பிடிக்கலை. இன்கேஸ் அவனுக்கு அது பிடிக்கலை அப்படின்னா பொட்டேட்டோ ரைஸாக மாற்றி கொடுத்துடலாங்கிறதுக்காக இதுலேயே ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி வேறு ஏதாவது ஆம்சூர் பவுடர் அந்த மாதிரி ஏதாவது போட்டால் அந்த ஒரு பொட்டேட்டோ ரைஸ்க்கான ஒரு டேஸ்ட் வந்து வந்துடும். அதனால் எதுக்கும் இதுலேயே இருக்கட்டு, நமக்கு ரைஸ் மிக்ஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்குங்கிறதுக்காக நான் இதுலேயே தான் வந்து வச்சுக்க போகிறேன். ஸோ இப்போ வந்து லஞ்ச் வந்து முடிச்சாச்சு. இன்னும் லெமன் ரைஸ்க்கு வந்து மிக்ஸ் மட்டும் பண்ணும், அது வந்து ரைஸ் ஃபுல்லாக வடிஞ்சு முடிக்கட்டும்னு வந்து வச்சுருக்கேன். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி எங்களோட லஞ்ச். இப்போ வந்து ரைஸ் போட்டு இதை வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் இன்றைக்கி எங்களோட லஞ்சு, லெமன் ரைஸும் பொட்டேட்டோ பொடிமாஸும். அதுக்கப்புறம் வேறு வந்து ரைஸ் இருக்குது, அதில் வந்து தயிர் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னம்மா என்ன உப்புமா இல்லடா லெமன் ரைஸ்?